ஒரு தனி இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து நூத்தி எட்டு சாதிகளுக்கும் இருந்ததுல பத்து புள்ளி ஐந்து வன்னியர் சமூகத்துக்கு பெறப்பட்டிருக்கிறது இது மற்ற நூத்தி ஏழுக்கும் ஏதேனும் ஒரு முரண்பட்ட விஷயங்களை ஏற்படுத்திவிட்டு விட்டு பாமக குறிப்பா வன்னியர்களுக்கு வாங்கிட்டாரு டாக்டர் ராமதாஸ்னு ஒரு கூட்டம் பேசிட்டே இருக்காங்க அது நீங்க எப்படி பார்த்தீங்க பத்தரை சதவீத இட ஒதுக்கீட்டை பற்றி கொடுக்க வேண்டும் அது சமூக நீதிக்கான போராட்டம் எனக்கு அதுல முழு ஈடுபாடு உண்டு என்னோட ஆதரவு வதிப்பு உண்டு நான் சொல்லியிருக்காரு சரி அப்புறம் என்ன நீங்க போய் குழப்பறீங்க உதய உதயகுமார் முன்னாள் அமைச்சர் உதயகுமாரும் சொல்லி கொடுத்தேன் குழப்புற வேலை சிண்டு முடியுற வேலை எல்லாம் நிறுத்திக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில வட மாவட்டத்துல பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள ஒரு பார்ட்டி அங்க சமூக ரீதியான ஒரு மோதல் போக்கு இருந்துட்டே இருக்குது அது பாமக எப்ப களை எடுக்கப்படும் தென் மாவட்டங்கள் இல்லையா இல்லை உங்க கட்சி எங்க இருக்கோம் நாங்க அதை அவங்ககிட்ட கேட்பாங்க நான் உத்தரப்பிரதேச இல்லையா அமெரிக்கா இல்லையா இல்லையா இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்திங்களா அவங்களை கேட்டுருக்கீங்களா பேட்டி தொடங்குறது வந்து நான் உங்களுக்கு போடுற பால் எல்லாம் நீங்க ஆட்சியாளர்கள் கம்மி நீங்க எனக்கு பால் போடல நீங்க என்ன என்ன பண்றீங்க பால் போடுற நினைச்சுக்கிறீங்க கூப்ப இந்த கேள்வியை தொடர்ந்து இதே மாதிரி ஒரு ஊடகத்துல உட்கார கேக்கணும்னு தமிழ்நாட்டிற்கு பாமக ஏன் தேவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க இந்த டாக்டர் ராமதாசோ வச்சாங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு வினோபா பூபதி நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு வினோபா சார் வணக்கம் மகேஷ் எப்படி இருக்கீங்க மிக நலம் எஸ் சட்டமன்ற தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு தொண்ணூறு நாள் திரு ஸ்டாலினுடைய ஆட்சி அது எப்படி இருக்குன்றதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூணு தொகுதிகளில் ஐந்து தொகுதி வெற்றி பெற்றிருக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை கொண்டாடுறீங்களா கண்டிப்பாக எல்லா வெற்றியும் மிகப்பெரிய வெற்றி தான் பாடாளுமக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் தேர்தலுக்கு முன்பே நாங்கள் வந்து வெற்றி பெற்றுவிட்டோம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய நாற்பத்தி ரெண்டு கால போராட்ட வாழ்க்கை சமூக நீதிக்காக மிக 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 பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்திற்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்ததே மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு இந்த தேர்தலை போற்றியவற்றை எந்த எத்தனை தொகுதிகள் போட்டியிடுகிறோம் என்பதை வந்து எங்களுக்கு முக்கியமில்லை எங்களுடைய நெடுநாள் கோரிக்கையான நாற்பத்தி கால் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளால் கோரிக்கையான இடஒதுக்கீட்டு கோரிக்கை நிறைவேற்றியதே போதும் தேர்தலில் வெற்றி வரும் தோல்வி வரும் இலக்கை நோக்கி செல்கிறோமோ அந்த இலக்கை அடையும் போது இருக்கிற வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி எஸ் மக்களுக்கான வெற்றி ஸ்டாலினுடைய இந்த மூன்று மாத காலம் நூறு நாளை நெருங்கி இருக்கிறது இந்த ஆட்சிக்கு பாமகவின் மதிப்பீடு என்னவா இருக்கும் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் இப்ப மட்டும் இல்லை எப்பயுமே வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஆராய்ச்சிய எதிர்கட்சியாக எப்பயுமே இருக்கும் அதாவது மருத்துவையா அவர்கள் சொல்லுவாங்க க்ரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ட்ரிப்பிள் சி சொல்லுவாங்க மக்களுக்கு எந்தெந்த வகையில் நல்லது நடக்கிறதோ மக்களின் வந்து நான் அதை வந்து பாராட்டுவாங்க மருத்துவையா மக்களுக்கு ஆகாத மக்களை மக்கள் விரோத செயல் திட்டங்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நடுநாள் கோரிக்கை நிறைவேற்றாமல் இருந்தாங்கன்னா மக்களின் உரிமை மக்களின் வாழ்வாதாரம் இதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னா மருத்துவரையாக தொடர்ந்து அதை வந்து எதிர்த்து குரல் கொடுப்பாங்க போராட்டத்தங்களை நடத்துவாங்க ஜெஸ் நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க ஆனால் உங்களுடைய வெற்றிக்கு பின்பாக இருக்கட்டும் சட்டமன்றம் செல்வதாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை இரண்டு முறை பார்த்து மரியாதை செலுத்திவிட்டு வாழ்த்தலாம் சொன்னார்கள் வாழ்த்தும் பெற்றார்கள் ஆனால் ரொம்ப தாமதமாக தான் அதிமுக கூட்டணி தலைமையை நீங்கள் பார்த்த மாதிரி தெரிஞ்சது என்ன காரணம் ஏன் அந்த இதுக்கு பின்னால் என்ன காரணம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை உங்களுக்கு சுவாரஸ்யமாக வேணால் இருந்தால் அதை வந்து கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு எப்பயுமே எதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது ஒரு தகவல் வரும் காரணம் வந்து அந்த தலைவர்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்க எங்கே கிடைக்கிறாங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்கன்னு பொறுத்து கோரிக்கை ஏதாவது இருந்ததுன்னா அந்த கோரிக்கையை கொண்டு போய் வைக்கிறதுனால அதை பார்ப்பாங்க சிஎம்மை பார்க்கறதுக்கு அப்போ ஈஸி அக்சஸாக இருக்குது உங்களுடைய கூட்டணி தலைமையை பார்க்க இல்லையோ அப்படிதான் பார்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் மிக என்ன சொல்கிறது எந்த அளவுக்கு மரியாதையை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்போம் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய தோழமையை பாராட்டுவோமோ அந்த அளவுக்கு தோழமையை பாராட்டுவோம் இதுல வந்து தேவையில்லாத கற்பிதங்கள் தான் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் எஸ் அதிமுக கூட்டணியிலிருந்து மெல்ல மெல்ல திமுகவை நோக்கி நகருகிறதா பாமக அப்படின்னு யார் சொன்னா அத முதல்ல போய் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றதும் வாழ்த்தை பெறுவதுமாக தொலைபேசியில் டாக்டர் ராம்தாஸ் அவர்களோடு திரு ஸ்டாலின் பேசியதாக இருக்கட்டும் அதே போல் பாமக விருப்பப்படுகிறது அதிமுகவிலிருந்து விலகி திமுக பக்கம் போகலான்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கு அதனால தான் சில சமிக்கைகள் எதையுமே ஒரு வார்த்தையில் கூட வாழ்த்து சொல்றதுல கூட ஒரு கல்யாணம் வீட்டில் சந்திக்கிறது கூட இப்போ அரசியலாகிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது பாமகவுக்கு அப்படி திமுகவோடு நெருங்கணுன்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கா இதே மாதிரி திமுகவை பார்த்து கேள்வி கேட்பீங்களா கண்டிப்பாக கேட்போம் எதை கேட்டிருக்கீங்க திமுகவுடைய தலைவர்கள் பிஜேபி தலைவர் நிச்சயமாக நிச்சயமாக பார்த்து பேசுகிறாங்க அவங்களோட சமைக்ககள் இன்னும் அதிகமா இருக்குது நிச்சயமா கேட்போம் அது மாதிரி கேட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா நிறைய கேட்போம் கேட்போம் இப்ப கேட்டிருக்கீங்களா கேட்போம் சார் அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடந்தால் கேட்போம் சார் சந்திப்பு அது மாதிரி ஏற்படுத்துறது இல்லை நம்ம தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும் சரி என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சோ இந்த கேள்விகள் இந்த சமைக்க நீங்களா கிரியேட் பண்ணனும் அவசியம் இல்லை இப்ப எப்படியும் என்ன பண்ண ஊடகங்கள் கருத்து உருவாக்கம் செய்யக்கூடாது என்ன நடக்குதுன்றத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் இப்ப வர வர என்ன ஆகுதுன்னா நிறைய கருத்து உருவாக்கம் பண்ணி இல்லாததுல ஏதாவது தேடுறது அந்த தேடறல் இல்லாம அதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்கு அத நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு அத மக்கள்ட்ட கொண்டு போய் சேக்கறது கருத்து உருவாக்கம் இல்ல சார் சில சமிக்கைகள்ன்றது அரசியல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல கூட அரசியல் அது வந்து அரசியல் படும் அரசியல் படுத்தப்படும் இல்ல அதன் படிடயில தான் இந்த கேள்வி யாரும் உருவாக்கம் பண்ணல கருத்து உருவாக்கம் பண்ணணும்னு ஊடகங்கள் வேலை செய்யல உண்மையாவே ஊடகங்கள் புனிதமானவை அல்ல ஒத்துக்கறீங்களா மாதேஷ் அவர்கள்ட்ட ஊடகங்கள் புனிதப்படுத்துறீங்களா அதுவும் யூடியூப் ஊடகங்களை புனிதப்படுத்துறீங்களா சொல்லுங்க மக்கள் பார்த்து யாதன் தமிழ் புனிதமான ஊடகம் அதுல சொல்ல வந்து எல்லார்கிட்டையும் ஒரே கேள்வியை தான் வைக்கிறேன் கேக்கும் போது ஒட்டுமொத்த ஊடகங்களுக்காக பேசாதீங்க நீங்க உங்களுக்காக பேசுங்க அதை ஏத்துக்கலாம் சரி

நூற்றி எட்டு சாதிகளுக்கும் இருந்ததில் பத்து புள்ளி ஐந்து வன்னியர் சமூகத்துக்கு பெறப்பட்டிருக்கிறது இது மற்ற நூற்றி ஏழுக்கும் ஏதேனும் ஒரு முரண்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி விட்டு பாமக குறிப்பாக வன்னியர்களுக்கு வாங்கிட்டாரு டாக்டர் ராம்தாஸ்னு ஒரு கூட்டம் பேசிகிட்டே இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நல்லா பார்த்துங்க நீங்கள் சாதி எண்ணிக்கை பார்க்கக்கூடாது அந்த சாதியின் மக்கள் தொகை எண்ணிக்கை பார்க்கணும் நீங்கள் நூற்றி எட்டுன்னு சொல்கிறீங்க நூத்தி எட்டு நம்பர்ல ஜாதியோட நம்பர் நூத்தி எட்டு சாதிகள்னு சொல்றீங்க அது முக்கியம் இல்லை ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்தந்த சாதியின் மக்கள் தொகை கணக்கு பெண் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமா புரிஞ்சு இல்ல அந்த முடிவுக்கு பாமக இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க சொல்லணும் அதற்கெல்லாம் முயற்சியை மேற்கொண்டவர்கள் உண்ணாவிரதம் போராட்டம் எடுத்தவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் அதையே வந்து முறைப்படுத்திட்டு இதை கேட்டு பெற்றிருக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க கேள்வி நீங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை கேட்க வேண்டும் நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடினாங்களே இப்போ உங்களுக்கே தெரியுது இந்த அளவுக்கு போராடணும் இது எங்க கேக்கணும் நீங்க ஏன் வந்து நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து சொல்றாங்களே மருத்துவர் ஐயா உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்களே அத ஏன் நீங்க ஆட்சியில முதலமைச்சர் நாற்காலியில உக்காந்து இருக்கும்போது அதை ஏன் நீங்க செய்யல அப்படின்ற ஆட்சியாளர்கள் செய்தாங்கல்ல உங்க கூட்டணி தலைமை செய்தாங்களே எப்படி செஞ்சாங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு குழு அமைச்சாங்களே அத எப்ப அமைச்சாங்க இருக்கல எப்ப நினைச்சாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துல நாற்பத்தி ரெண்டு சமூக தலைவர்களை அழைத்துக்கொண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் கலைஞர் அவர்களை சந்திச்சாங்க கலைஞர் அவர்கள் செய்கிறேன்னாங்க ஆனால் செஞ்சாரா செய்யலையே அதை எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா தான் அறுபத்தொன்பது சதவீத இதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் நம்ம காப்பாற்ற முடியும்ன்றதை சொன்னாங்களே ஏன் செய்யல சரி இப்போ உண்மையான சமூக நீதியின் பால் அக்கறை உள்ள ஆட்சியாளர்கள் இருந்திருந்தால் உண்மையான சமூக நீதியை பற்றி பேசுகிறவர்கள் நாங்கள் என்று பெருமை மாறு தட்டி ஏன் இத்தனை முறை ஆட்சி கட்டில் அமர்கிற வாய்ப்பு கிடைத்தும் ஒரு முறை அதற்கு ஒரே ஒரு இத கூட ஒரு குண்டூசி கூட எடுத்து வைக்கிறீங்க சரி இந்த கேள்வியை ஆதன் தமிழ் தொடர்ந்து திமுக அவர்களும் அதிமுக அவர்களும் எந்த கட்சி இது வரைக்கும் ஆண்டு இருக்காங்க எல்லாமே கேட்கும் அவங்கள கேட்க கேட்க வேண்டியது அவங்கள இது ஒரு சமூக நீதி போராட்டம் இது ஒவ்வொரு மக்கள் தொகையின் கணக்குக்கேற்ப விதாச்சார அடிப்படையில் சமூகங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் இதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பதுக்கு முன்னாடியே பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க மருத்துவர் ஐயா அவர்களையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசுனது மட்டும் இல்லை அதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வார ஒருவாழ் சாரைமேல் நடந்தது அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு ஓரளவு கிடைத்தது அந்த இடஒதுக்கீடும் சரியாக இல்லைன்னு திருப்பி இருபது ஆண்டு காலமாக போராடுறாங்க இதுவரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்களை தவிர பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு ஏதாவது ஒரு இயக்கம் வந்து நியாயமா இந்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவு போராட்டம் பண்ணிருக்காங்களா மருத்துவ ஐயா முறையில் முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்களா நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக காதல வாங்காம ஆட்சியாளரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விதான் உங்களுக்கு எதிராக நிற்க கூடியவர்கள் உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் தான் கேள்வி எழுப்புறாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து சமூக நீதி காவலர் எல்லாருக்கும் பாடுபட்டு இருக்காங்க சமூக சூக நீதிக்காக பேசுகிறவர்கள் சமூக நீதியின் அடிப்படை கோட்பாடுகளை பற்றி தெரிந்தவர்கள் இடஒதுக்கீட்டும் சமூக சமூக நீதிக்கும் இருக்கிற தொடர்பை நன்கு விளங்கியவர்கள் சமூக நீதியின் இடஒதுக்கீட்டின் வரலாற்றை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் யாரும் இதை பற்றி கேள்வி எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் யார் கேள்வி எடுக்கிறாங்கன்னா இந்த சமூக நீதி நிலைநாட்டிய விடுமோ ஐயோ ஓரளவு எல்லாருக்கும் சமூக நீதி கிடைத்து விடுமோ நாம இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்தோமே இப்போ நமக்கு போயிடுச்சு இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருச்சுன்னா நமக்கு என்ன நம்ம இடம் என்ன ஆகும்னு சொல்லி ஆதங்கத்தில் இருக்காங்கல்ல அந்த ஆதங்கத்தில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் குழப்பங்களை கொண்டு வராங்க உண்மையா சமூக பற்றி தெரிந்தவர்கள் யாரும் ஒருவர் கூட இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை இந்த பட்டியல்ல உங்க கூட்டணி தலைமையான திரு ஓ இருக்காரு அப்படி வச்சுக்க முடியுமா நான் எப்படி சொல்றேன் நீங்க தான் சொல்றீங்க அதை நான் சொல்லல சார் அவர் சொன்னார் சார் பத்தரை பசங்க கொடுத்ததுனால தான் தென் மாவட்டங்கள்ல அவர் சொல்றது கேளுங்க அவரே சொல்லியிருக்காரு ஒரு ட்வீட் நிரந்தரமல்ல ஒரு ட்வீட் போட்டார் நடத்துக்காமிக்கிட்ட பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை பற்றி கொடுக்க வேண்டும் அது சமூக நீதிக்கான போராட்டம் எனக்கு அதுல முழு ஈடுபாடு உண்டு என்னோட ஆதரவு உண்டு நான் சொல்லியிருக்காரு சரி அப்புறம் என்ன நீங்க போய் குழப்பீங்க உதயகுமார் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்லி முடிச்சு இந்த குழப்ப வேலை இந்த சிண்டு முடிகிற வேலை எல்லாம் கூட எங்களுக்கு நிறுத்திக்கணும் இது சமூக நீதிக்கான போராட்டம் சமூக நீதி வென்றிருக்கு ஓரளவு இடஒதுக்கீட்டை ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து விதாச்சார அடிப்பில் கிடைக்கணுன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நடந்திருக்கு பத்து பிள்ளைங்க சரி வரும் இந்த சிண்டு முடிவு வேலை நிறுத்திக்கிங்க

பதினைந்தாக ஆகலாம் பதினாறாக ஆகலாம் அதுதான் தற்காலிகம் பத்து புள்ளி ஐந்துன்றது இடஒதுக்கீடு என்பது ஊடகத்தில் இருக்கிற பல பேர் உங்களை மாதிரி வந்து குழப்பம் நினைக்கிறவங்க உங்களை மாதிரி ஊடகத்தில் இருக்கிற நிறைய பேர் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க புரியுதா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில் வட மாவட்டத்துல பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள ஒரு பார்ட்டி அங்க வந்து ஒரு ஒரு மோதல் போக்கு அங்க சமூக ரீதியான ஒரு மோதல் போக்கு இருந்துட்டே இருக்குது அது பாமக எப்ப களை எடுக்கப்படும் தென் மாவட்டங்கள் இல்லையா இல்ல உங்க கட்சி எங்க இருக்கு நாங்க தான கேட்கணும் இல்லையா அது அவங்க கிட்ட கேப்ப நான் ஹரியானால இல்லையா உத்தரப்பிரதேசல இல்லையா அமெரிக்கால இல்லையா எங்கேயுமே வந்து ச சமூகங்க்குள்ள போராட்டங்கள் வெடிகுண்டு பிரச்சனைகள் வரதே இல்லையா இல்ல அனைத்து சாதிகளின் ஒற்றுமையினெல்லாம் பேசுனவங்க இல்ல நான் சொல்றேன் நாங்க தீ இதே தான் அம்பது வருஷமா திமு திரா திராவிட கட்சிகள் ஆளுது அவங்க கிட்ட நான் கேட்பேன் சொன்ன கேக்கறேன் அதிகமா யாரை கேக்கணும் ஆட்சி அதிகாரத்திலேயே நாங்க வராதவங்க ஆட்சியில ஆட்சி அதிகாரம் இலக்கா இல்லையா ஒரே நிமிஷம் இருங்க உங்க இலக்கா இல்லை நீ சொல்லி நான் கேட்டுக்க அம்பது அறுபது வருஷமா ஆட்சியில ஆண்டவங்கள பாத்து இத கேட்க தைரியம் இல்ல திராணி இல்ல ஏன் ஏன் இந்த மாதிரி ஆட்சி நடத்துறீங்க அங்க அங்க மோதல் முதல் வருது தென் மாவட்டங்களில வருது வடமாவட்டம் வட மாவட்டங்கள் எங்க வருது

அது எந்த அளவுக்கு உங்களோட உள்நோக்கம் கொண்டு போய் வட வடமாவட்டங்கள்ல நடக்குது உங்களுக்கு தென் மாவட்டங்கள் நடந்த கலவரம் ஜாதி கலம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா கேரளால நடக்கலையா கர்நாடகால நடக்குலையா ஆந்திரால நடக்கலையா எல்லா இடத்துலயும் நீங்க வடமாவட்டத்துல நடக்கு உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியா கொஸ்டின் வர என்ன கேட்கறேன் அங்கெல்லாம் நடக்குது இங்கேயும் நடக்குது திமுக இங்க ஒரு மோதல் போக்கு இருக்கு வட மாவட்டத்தில் திமுக இல்லையா இல்ல சார் மக்கள் சார் நான் வட மாவட்டத்தில் திமுக இல்லையா

பால் போடுற மாதிரி நினச்சிக்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எந்த பாலை எப்படி விட்டு எந்த பாலை சிக்ஸ் அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அனைத்து சாதிகளின் ஒற்றுமைன்னு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்று தொடங்க எப்போ ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி இருந்தா இல்லையா தலித் அல்லாத கேள்வி சார் அனைத்து சாதிகளின் ஒற்றுமை பேசினாரா இல்லையா தலித் சமூக பிணங்களை வந்து தன்னுடைய தோழில் சுமந்தாரா இல்லையா மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் அப்படி இருந்தவர் தலித் சமூகம் அல்லாதோர் ஒரு கூட்டமை மட்டும் ஏன் ஆர்கனைஸ் பண்ணணும் ஏன் அந்த அந்த லெவலுக்கு வந்துட்டாரு தெரியாம பேச அனைத்து அது அத பட்டியல் சமுதாயம் இதே மாதிரி யாராவது எங்கயாவது பேசுகிறத பார்த்துட்டு வந்து அதே கேட்டு காதுல வாங்கிட்டு வந்து பேசாதீங்க அதை ஏன் கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னால இருக்கிறது காரணங்கள் என்ன காரியங்கள் என்ன அனைத்து சமுதாய பேர் அதுல ஏதாவது யாரையாவது எக்ஸ்க்ளூட் பண்ணுமா

தமிழ் குடி தாங்கியில் நீங்க சொன்ன அதே விஷயம் சமுதாய புரட்சி செஞ்சாரு ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிறையை திறந்தாரு அரியலூர் மாவட்டத்தில் மாவீரன் குரு அவர்களை வைத்துக் கொண்டு இரட்டை கொலை முறையை வந்து சுத்தமா தடை செஞ்சாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடிய மக்களுக்கும் அகில இந்திய தொகுப்பில் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீட்டை இந்திய வரலாற்றில் முதல் முகம் கொண்டு வந்தாங்க அதுக்கு பூட்டாசிங் அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இந்திய தலைவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை நடத்தினாங்க அம்பேத்கருக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்கடிய மக்களுக்கு அகில இந்திய தொகுப்பில் மருத்துவ படிப்புக்கு ஒரு இடஒதுக்கீடை சாத்தியப்படுத்துவது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதுக்காக பெரிய பாராட்டு பண்ணாங்க இதை தான் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும் அதை விட்டுட்டு ஒரு விவாதம்னு கூட்டு வச்சுக்கிட்டு அதையே பழைய மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்குது பழைய கதையவே அரைச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது அதை மாற்றுங்க மக்கள்கிட்ட எத்தனை தடவை போய் பொய்யே சொல்ல போகிறீங்க மக்கள்கிட்ட எத்தனை தடவை போய் இந்த மாதிரி பொய்யான கருத்து அந்த பாட்டில் வச்சு சொல்ல போகிறீங்க இனிமெல்லாம் நடக்காது இனி சமூக ஊடக காலம் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்காங்க எல்லோரும் வர விஷயங்கள் தேடி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கும் தெரியும் இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு பயஸ்ட்டாக இருக்குது மய மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு எல்லாேருக்கும் புரியும் இதை நிறுத்துங்க நீங்கள் முதல்ல நீங்கள் நல்ல ஆரோக்கியமான விஷயத்த நீங்கள் கேட்கும்போது நாங்கள் ஆரோக்கியம்னு விஷயம் நான் பழத்தை சொல்லுவோம் மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது காலமாக போராடிட்டு இருக்கோமே அதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா டாஸ்மாகில் எத்தனை பேர் சாவுறாங்க டாஸ்மாகில் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு வீணாக நடக்குது எங்கேயாவது போய் ஆதன் தமிழ் போய் காட்டு காமிச்சிருக்கா ஆரோக்கியமான செயல்களை நீங்கள் செய்யணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொன்ன ஒரு கருத்தை திருப்பி திருப்பி அதையே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தால் அது பேர் என்ன அர்த்தம் உங்களுக்காக கொஞ்சம் சுயமாக ஒரு யோசனை இருக்கணும் சுயமாக யோசிக்கணும் ஊடகம்னா என்ன நம்ம எதை நோக்கி போகணும் மக்கள் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை போய் நம்ம அணுகுவோம் அதை பற்றி இல்லை அதையே கேள்வியை வித்தியாசமாக கேள்வி கேட்க தெரியாதா நிழல்நிலை அறிக்கை எந்த கண்ட்ரியில் ஆரம்பித்தாங்க எந்த கண்ட்ரியில் அது ப்ராக்டிஸில் இருக்குது அதை ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுது அதில் இருக்கிற என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அதை பத்தி கேட்குறீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி மூணு ஆண்டு காலம் ஓட்ட அரசியலில் பயணிச்சிருக்கீங்க முப்பத்தி மூணு ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டிற்கு பாமக ஏன் தேவை மிக மிக நல்ல கேள்வி இது ரொம்ப தேவை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஆமா இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் தான் நல்ல கேள்வி நல்ல கேள்வின்னு சொல்லணும் தமிழ்நாட்டிற்கான ஒரு ஒரு மாற்று அரசியலை ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கிய அரசியலை ஒரு உலகத்தரம் வாய்ந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஸ்கூல் கிளைமேட் சேஞ்சு இந்த மாதிரி உலகத்தரம் வாய்ந்த அரசியலை ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை சார்ந்த ரைட் பேஸ்ட் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம் ஒரு அரசியலை தமிழகத்தில் முன்னெடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாகிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கோட்பாடுகள் கொள்கைகள் கட்சிகள் அரசுகள் அதை வந்து செய்ய தவறி விட்டன நாம் அதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட தான் பாட்டியல் மக்கள் கட்சியோட இது ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க இலவசக் கல்வி ஆராய் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுக்கணும் கல்வி யாருக்கும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது கல்வி கற்கிறது வந்து யாருக்கும் ஒரு 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 காஸ்ட்லியான அஃபேர் ஒரு 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 பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப செலவு பண்ணால் தான் கல்வி கிடைக்கணும் அப்படின்ற நிலையை கிடையாது எல்லாருக்கும் கிடைக்கணும் கல்வின்னு சொல்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்கும் சுகாதாரம் வந்து இலவசமாக கிடைக்கணும் ஓகே அந்த சுகாதாரத்துக்கான சர்வீசஸ் அந்த சேவைகள் வந்து இலவசமாக கிடைக்கணும் உலகத்தரம் வாய்ந்த கணக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பெரிய அளவில் மத்தியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப பாட்டியாள மக்கள் கட்சியின் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேசிய சுகாதார தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு கிராமங்களில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகள் எல்லாத்தையும் பெரிய அளவில் இந்தியா முழுவதும் கொண்ட கட்சி பாட்டியாளி மக்கள் கட்சி மதுவை ஒழிக்க வேண்டும் மது அரக்கணை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் மதுவால் ஏற்படும் தீமைகளை விழிப்புணர்வுகளை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் மது விலக்கு ஆதரவாக மது 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 கொள்கைகளுக்கு மதுவே தேவையில்ல தமிழ்நாட்டுல மதுவே தேவையில் கொள்கை அளவில் ஒத்துக்கிறாங்க காரணம் பட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி ஆரோக்கியமா இந்த அரசு நடத்துவதற்கு நெடுநிதி அறிக்கை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம் அதை தாண்டி இன்னொரு முக்கிய விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வீதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் சொல்லி சொன்னது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட்சியே இல்லாதப்ப சங்கத்தை வைத்து கொண்டு மருத்துவர் அவர்கள் எந்த விதமான எம்எல்ஏ எம்பி எந்த அதிகாரமும் இல்லாமல் அரசை பணியை வைத்து செய்ய வைத்தார் அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி ஏழுல அகில இந்திய தொகுப்பில் மருத்துவ படிப்பு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு அகில அளவில் கொண்டு வந்தது அதே மாதிரி அருந்திய சமுதாய மக்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து கொண்டு வந்தது பட்டியல் மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொண்டு வந்தது பாட்டியல் மக்கள் கட்சி போராடினது அதுக்கப்புறம் இப்போ எம்பிசி வகுப்பை மூன்றாக பிரித்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னீர் சமுதாயத்திற்கும் ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு சமுதாயத்திற்கும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இருபத்தி ரெண்டு சமுதாயங்களுக்கும் இனி கொண்டு வந்தது கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் ஒரு கான்செப்டாக கொண்டு வந்திருக்கிறது பாட்டாள மக்கள் கட்சி இது ஆந்திராவில் இருக்கு கேரளாவில் இருக்கு தமிழ்நாட்டிலும் கொண்டு வரும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிற கட்சி எக் இது என்வரன்மெண்ட்டை ப்ரொட்டெக்ட் பண்ணுறது பசுமை தாய் அமைப்பை தொடங்கி பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தோம் புகையிலை ஒழிப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தோம் அதே மாதிரி இந்தியா முழுவதும் புகையிலை தடுக்கிறதுக்கு புகையில் பயன்பாட்டை தடுப்பதுக்கு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ப பயன்பட்டுருக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வந்தது இந்த மாதிரி இந்த திட்டங்கள்லாம் முன்னாடி யாருமே கொண்டு வரலையே எத்தனையோ பேர் ஆட்சியில் இருந்தாங்க எத்தனையோ ஒரு மத்திய அமைச்சராக இருந்தாங்க ஆனால் இந்த அளவுக்கு சமுதாயத்தை மிகப்பெரிய அளவாக ஒரு பாசிட்டிவாக தாக்கத்தை கொண்டு வர ஒரு ஒரு இயக்கத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஸோ அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆல்டர்னேட் எக்கனாமிக் பாலிசி இருக்குது அதாவது மாற்று பொருளாதார கொள்கை இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாற்று மது கொள்கை இருக்குது பாட்டாளி மக்களுக்கு மாற்று பொருளாதார கொள்கையில் எந்த அளவுக்கு பொருளாதார தமிழ்நாடு எல்லா வகையும் நாங்கள் வந்து கொள்கையில் வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து மாற்று அரசியல் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு அதை கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டில் அது இல்லை அந்த 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 நீங்கள் ஒன்றுமே நான் பசுமை தாயத்தை அனுப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பசுமை விஷயத்தில் இப்போ வந்து குளோபல் கிளைமேட் எமர்ஜென்சின்னு சொல்கிறோம் அதுக்கு தமிழகத்தில் முதல் முதல் ஒரு அமைப்பு ஊடகங்களை கேள்வி கோரிக்கை வச்சோம் அரசுகளை கோரிக்கை வச்சோம் மார்க்கெட் அதாவது கம்பெனிஸ்களை பெரிய பெரிய கம்பெனிஸ் கோரிக்கை வச்சோம் கல்வி நிறுவனங்கள் கோரிக்கை வச்சோம் என்ன வச்சோம் நீங்கள் கா காலநிலை மாற்றத்துக்கு அவசர நிலை பிரகடனம் கொண்டு வாங்க இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் நம்ம பூமி தாய் வந்து மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க இருக்குது நாம தான் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் விழிப்புணர்வு மாணவர்களிடம் பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தது மருத்துவர் ஐயாவர்களும் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான மக்களுக்கு தேவையான மக்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான எதிர்கால சிந்தனையை கொண்டு அடுத்த தலைமுறையை மனதில் வைத்துக்கொண்டு யார் ஆட்சி எதிர்கட்சினா அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக குறிப்பிட்டு குறிப்பிட்டு அவர் ஐயாவோட அறிக்கையை நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன விஷயமா இருக்கும் பெரிய இஷ்யூவா இருக்கும் அதை கரெக்டாக கொண்டு போய் சொல்றது மருத்துவ ஐயா அவர்கள் தமிழ் தமிழ் மக்கள் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் நிலப்பரப்பு இது அனைத்து மக்கள் டிவின்ற ஒரு டிவியை பாருங்க உங்களுக்கு தெரியும் தமிழை எந்த அளவுக்கு புனிதப்படுத்தி தமிழை சுத்தமாக எந்த அளவுக்கு மக்கள் டிவி வந்து வளர்த்துட்டு இருக்குங்க கேளிக்கையை மட்டும் வளர்க்கல ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு ஊடகமாக மக்கள் டிவியை கொண்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு ஈக்குவலாக ஒருவே ஒரு ஊடகத்தை தமிழ்நாட்டை காமிச்சிருங்க பார்ப்போம் ஆபாசங்கள் வன்முறைகள் தேவையில்லாத கேளிக்கை நிகழ்ச்சிகள் பரபரப்புக்காக செய்தி பரப்புகிற ஊடகங்கள் தான் இருக்க தவிர ஆரோக்கியமான தமிழை வளர்க்கக்கூடிய நல்ல சிந்தனையை கொண்டு வருகிற விவசாயத்திற்கு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற விவசாய பெறக்கூடிய மக்களுக்கு தேவையான வந்து விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக மக்கள் டிவியை கொண்டு வரதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு ஒரு ஒரு புனிதமாக ஒரு டிவியை நடத்த முடியுமா ஒரு தமிழ்நாட்டில் அப்படின்றத உலகத் தமிழர்களே பாராட்டுற அளவுக்கு இருக்கிற மக்கள் டிவி அந்த மாதிரி ஒரு டிவி நீங்கள் வந்து காமிச்சிட முடியுமா அதிகாரம்ன்றது உங்களுடைய இலக்கு அதிகார இலக்கு வரணும் அதுக்காக தான் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வருத்தப்படுறாரு அது வரணுன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் திருத்தணியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கட்சி இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்தளவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது சில இடத்துல பலம் குறைவாக இருக்கலாம் பலம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வருங்காலத்தில் ஆட்சி கட்டில் அமரும் தமிழகத்திற்கு தேவையான ஆரோக்கியமான அரசியலை கண்டிப்பாக முன்னெடுப்போம் நாங்கள் அந்த அதாவது ஒரு கட்சி வளரும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து கட்சி தொடங்கிய அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் ஆட்சிக்கட்டில் உட்கார முடியுது அதே மாதிரி ஒரு ஒரு கட்சியும் வந்து திடீர்னு வந்துட முடியாது இப்போ மக்கள்கிட்ட போகணும் மக்கள்கிட்ட சென்று போய் சொல்லணும் நாங்கள் வந்து அ அன்னைக்கு வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு கட்சிகள் எதிர்கொள்கைகள் இந்த அளவுக்கு ஊடக பலம் எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதால அன்றைக்கி இல்லை புரியுதுங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சவால்களுக்கு பின்னால் மிகப்பெரிய சவால்கள் மிகப்பெரிய பொய்ச்செய்திகள் பொய் பரப்புரைகள் இது எல்லாத்துக்கும் நடுவில் பாட்டியாள மக்கள் கட்சி வளர்ந்துகிட்ருக்கு வளர்ந்தது மட்டும் இல்லை சாதிச்சுக்கிட்டு இருக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் சாதிச்சுட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய சோதனைகள் சாதனை இதுவே இல்லை சேலஞ்சஸே இல்லை ஆனால் இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படி இருந்தும் அதையெல்லாம் எதிர்த்து மிகப்பெரிய சவால்களை சந்தித்து கொண்டு பாட்டியாள மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலும் நாங்கள் படிப்படியாக படிப்படியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்து நாங்கள் முன்னேறி கொண்டே தான் இருக்குது ஒரு முப்பது சதவீத வாக்குகள் கிட்ட வாங்கினா தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் அதற்கான அமைப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல பாமக இருக்கா கண்டிப்பாக இருக்கு இருக்கு கன்னியாகுமரியில் கண்டிப்பா இருக்கு ஊட்டியில இருக்கு வேதாரண்யத்தில் இருக்கு திருத்தணியில் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு பாட்டாளிம கட்சி இல்லாத இடமே கிடையாது நீங்கள் என்னென்னா உங்களுடைய சை உங்களுடைய பார்வை என்ன இது வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ப்ளஸ் இப்போ இருக்கிற சமூக ஊடகங்கள்லாம் பார்வை வந்து சில கட்சிகள் மக்கள் தான் திரும்புகிறாங்க சில கட்சிகள் பற்றி திரும்புறதே இல்லை ஏன்னா நினச்சிக்கிறாங்க நம்ம கண்ணை முடிக்கிட்டால் உலகமே இருட்டுன்னு நினைக்கிற ஒரு நிலமையில் இருக்கேன் மனநிலையில் இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க மத்த விஷயங்களை பாக்குறதே இல்ல ஒரு ஆச்சரியமா கேட்கறீங்க முதுகுலத்தூர்னு ஒரு ஊர்ல பாட்டாளுமகள் கட்சியின் பசுபதி பாண்டியன் அவர்கள் தேர்தலை சந்திச்சது உங்களுக்கு தெரியுமா தேனி மாவட்டத்துல பாட்டாளுமல் கட்சி அன்னைக்கு தகுந்த பாராளுமலை தேர்தல வாங்குன ஓட்டளவு உங்களுக்கு தெரியுமா வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரலாறு எந்த அளவுக்கு வரலாற்றுல பாமா க நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கான்றதுதான் நான் என்னுடைய கேள்வி சார் இருக்குங்க அதுதான் சார் வரலாறு தெரிஞ்சுதான் கேள்வி கேட்குறோம் வரலாற்றுல அன்னைக்கு ஐயா எப்படி பாட்டாள மக்கள் கட்சி பலம் தெரியாமலா வந்து திராவிட கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க பாட்டியாள மக்களுக்கு பலம் தெரியாமையா வந்து சொல்லுங்க பாப்போம் பலம் இருக்குன்னு தான் சொல்றாங்க பொதுநீரோட்ட அரசியல் தவிர்க்க முடியாத நான் கட்சி அதான் உண்மை பலம் பலம் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலம் இல்லாமல் யாரும் லைன் கட்டி கூட்டணி நிற்க மாட்டாங்க மதுவை எதிர்க்கிறது மதுவிலக்கை கேட்கறது பாமக அது நீண்ட கால கோரிக்கை டாக்டர் ராமதாஸ் தான் தெரிய போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை அவர் தான் முதல்ல நிக்கிறாரு ஆனா நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடியும் சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க எவ்வளவு மதுக்கடைகள்ல இந்த பீரியட்ல டாக்டர் ராமதாஸோ பாமாக்காவோ மூட வச்சாங்க ரெண்டாயிரம் அவர்கிட்ட பேசி ஆயிரத்தி பதினாறு பதினேழுல இந்தியா முழுவதும் தொண்ணூறாயிரம் மதுக்கடைகளை சட்ட போராட்டம் நடத்தி மூடியது தமிழகத்தில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தோரு கடைகளை சட்ட போராட்டம் நடத்தி மூடியது

இதான் உண்மை நீங்கள் போய் மக்கள்கிட்ட அதை தான் சொல்லணும் பாட்டாளி மக்கள் கட்சி உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இந்த வழக்கை கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு கடைகள் மூடிடுக்கப்படாது புதுசாக இன்றைக்கி ஆயிரம் கடை வந்திருக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளில் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டாங்க அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி அது எடுத்து எடுத்துக்காட்டாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கிற கொள்கைகள் கோட்பாடுகள் மக்களை சார்ந்த திட்டங்கள் மற்ற கட்சிகளும் அதை கையில் எடுக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் பலம் உங்களுக்கு தெரியும் தவிர்க்க முடியாத சக்தி பாட்டாளி கட்சி அவங்க சொன்னாங்கன்னா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு உண்டு அதுதான் பாட்டாளி கட்சியோட பலம் அது கட்சி பலம் கட்சி தொண்டர்களின் பலம் கட்சியின் கொள்கை மீது பலம் கட்சியின் தலைவர்கள் இருக்கிற பலம் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் இருக்கிறத எப்படி பார்க்கறீங்க பாமக விரும்புதான் கண்டிப்பா சரி கூட்டணி என்ன கூட்டணி விரும்பாமையா கூட்டணி அமைப்பாங்க இல்ல தொடர்ந்து இருக்க பயணிக்கிறதுக்கு விரும்புதான் மாநில உரிமைகள் தமிழ் மொழியின் உரிமைகள் தமிழர்களின் உரிமைகள் இந்த நிலப்பரப்பு தமிழ்நாட்டின் உரிமைகள் எப்போ பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு முதல்ல குரல் கொடுக்கிறது பாட்டிலிமைகள் கட்சி தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபது முதல் முதலில் உச்சநீதிமன்றம் சென்று இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு வேணும் அகில இந்திய தொகுப்பு மருத்துவ படிப்பில் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி முதல் முதல் உச்சநீதிமன்றம் போட்டதை டாக்டர் அன்புமணி முதல் முதல்ல அதிமுக போனதை அவங்க சொல்கிறாங்க திமுக போனதாக அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றுமே வேணாம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிமுக இருக்கும் அடுத்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ்னா அண்ணன் பேர் இருக்கும் அதுக்கப்புறம் தான் திமுக இருக்கும் தீகா இருக்கும் மற்ற கட்சிகள் இருக்கும் அந்த பெட்டிஷனை பார்த்தா பார்த்து பார்த்துட்டு பெட்டிஷன் பட்டிஷனை போய் ஃபைல் ஃபர்ஸ்ட் பண்ண டைரி நம்பர் பார்த்தா தெரிஞ்சிடும் யாரோட டைரி நம்பர் ஃபர்ஸ்ட் உச்ச நீண்டத்தில் போயிட்டு இந்த தமிழ் டைரி நம்பர்னு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் யார் இது ஃபஸ்ட் மக்கள் கட்சியோட தான் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது பாட்டியாள மக்கள் கட்சி தான் மற்ற எந்த கட்சிகளும் இருபத்தி ஏழு சதவீதம் கேட்கல எல்லாம் ஐம்பது சதவீதம் கேட்டாங்க நீங்க உங்களுக்கே தெரியும் மத்திய அரசில் நடைமுறை உள்ள இட ஒதுக்கீட்டு விதிமுறையில பதினைந்து சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பட்டியலா பழங்குடி இடங்குடினருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் மிகவும் இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு பிசி இது மத்திய அரசில் நடைமுறை உள்ள இட விதிகள் ஒரு மத்திய தொகுப்பு அகில இந்திய தொகுப்புன்னு ஒரு தொகுப்புக்கு நம்ம இட மருத்துவ கல்லூரி இடங்களை கொடுக்கிறோம் அப்போ மத்திய தொகுப்புன்னு கொடுக்கும்போது அகில இந்திய தொகுப்புன்னு கொடுக்கும்போது எந்த விதிமுறை நடைமுறைப்படுத்துவாங்க மத்தியில் நடைமுறை உள்ளதான சொல்லுவாங்க அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இதர பிற்படுத்து வரணும் டுவெண்ட்டி செவன் வரணும் தான் சரியா சட்டத்திற்கு உட்பட்டு நமக்கு நிறைய வேணும் கம்மியா நீங்க மட்டும் தான் கம்மியா இருக்கு நிறைய கேட்கணும் இந்தியா முழுவதும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருவத்தேழு பத்தாது அவங்களோட மக்கள் தொகை கணக்கு ஏற்ப வேணும்னு கேக்குறோம் ஆனா சட்டத்துக்கு நடைமுறையில இருக்கிற சட்டத்துல இருபத்தி ஏழாவது குடுங்கன்னு நம்ம கேக்குறோம் வீம்புக்குன்னு அம்பது பர்சன்ட் வேணும்னு எல்லாரும் போய் நின்னாங்க அரசியல் படுத்தினாங்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் கேளுங்க உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வேணுன்னா உயர்நீதிமன்றம் போகிட்டாங்க மாநில அளவில் என்ன இருக்குது பிசி மக்களுக்கு முப்பது பர்சன்ட்டும் எம்பிசி மக்களுக்கு இருபது பர்சன்ட்டும் ஷெட்யூல் கேஸ்ட் மக்களுக்கு பதினெட்டு பர்சன்ட்டும் ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கு ஒரு சதவீதமும் இருபது கேட்டது அறுபத்தொம்பது ஓகேங்களா அறுபத்தொம்பது வருது டோட்டலாக இப்போ நீங்கள் ஐம்பது பர்சன்ட் பிசி வேணும்னு கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் பிசி தான் இங்கே எம்பிசி பிசின்னு இருக்கு அப்போ எப்படி பிரிப்பீங்க மாநில அளவில் நீங்கள் பிசிக்கு ஐம்பது பர்சன்ட் கேட்குறீங்கன்னா அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து மத்தியில் பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க மாநிலத்தில் பதினெட்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன கேட்க போகிறீங்க பழங்குடியின மக்களுக்கு மாநில மத்திய மத்தியில் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தராங்க சதவீதம் மாநிலத்தில் ஒரு சதவீதம் தான் தரும் அப்போ அதுக்கு என்ன கேட்பீங்க இதுக்கெல்லாம் திமுகிட்ட பதில் இருக்கா திமுகவுடைய வழக்கறிஞர்கள் போய் கேட்டாங்களே ஓபிசிக்கு மட்டும் ஃபிஃப்டி கேட்குறீங்க தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு என்ன கேட்க போகிறீங்க அப்போ ஓபிசின்னு வந்தால் ஸ்டேட் ரிசர்வேஷனு எஸ்சிஎஸ்சின்னு வந்து சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஒரே ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுல ரெண்டு விதமான ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுவீங்களா இந்த அடிப்படை கூடமாக தெரியாது இதை தெரியாமல் உயர்நீதிமன்றத்துக்கு வர சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தனியாக ஒரு அஃபீடோ தாக்கல் பண்ணி அதில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த கமிட்டியை கொஞ்சம் லேட்டாக ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி வந்துடுச்சு சென்ற ஆண்டே இந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியிருக்கலாம் அது மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி இருந்தாங்க மத்தியில் அப்போ வந்து குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ்ல இணைய சுகாதாரத்துறை அமைச்சராக தமிழ் திமுகவின் காந்தி செல்வன் அவர்கள் இணை அமைச்சராக இருந்தாரு சுகாதாரத்துறையில் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏன் ஓபிசி மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வரவில்லை ரெண்டாயிரத்தி ஏழில் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் மது மத்திய அமைச்சராக இருக்கும் போது ஷெட்யூல் காஷ் ஷெடியூல் ட்ரைப் கொண்டு வரல அது உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்தது அந்த கேஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முடியுது அப்போ என்ன பண்ணிருக்கலாம் ஓபிசிக்கு கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கல ஏன் திமுகவும் காங்கிரஸும் அதை வந்து சூரியாடலுக்கு ஒத்து போனாங்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பத்தாயிரம் மாணவர்கள் ஓபிசி மாணவர்களோட இடங்கள் பொதுப்பிரிவுக்கு தர வைக்கப்பட்டதே இதுக்கு யாராவது ஒரு காங்கிரஸ்காரர் யாராவது ஒரு திமுக காரர் பதில் சொல்கிறாங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினா இரு பத்தொம்பது வரைக்கும் பாஜக அரசும் கொடுக்கல அதுக்கு ஒரே காரணம் சலவொணி குமாரி வேசஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ் இருந்தது அந்த கேஸ் கையில் கட்டி விட்டாங்க இப்போ இந்த மாதிரி இருபத்தேழு ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டு மத்தியில் வர்றதுக்கு முக்கிய காரணம் மருத்துவரையா அவர்கள் இன்றைக்கும் அதான் வ வழக்காடு மன்றம் போனது நியாயமாக இருபத்தி ஏழு ஏழுன்னு கேட்டது மருத்துவமன் ராமதாஸ் அவர்கள் இதை குழப்பி வீணாக்கி ஒரு வருஷம் தள்ளி போட்டாங்க பத்தாயிரம் மாணவர்கள் இது வரைக்கும் பத்து ஆண்டுகளாக நமக்கு வந்து இந்த இடம் போயிடுச்சு ஓபிசி மக்களுடைய இடம் இதுக்கு முதுமுடிதர் காரணம் திமுகவும் காங்கிரஸும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே கொண்டு வந்துருக்கணும் காந்தி செல்வம்னு ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் அங்கே தான் இருந்தார் இணைய என்ன பண்ணிட்டு இருந்தார் இதுக்கு யாராவது ஒரு திமுக பதில் சொல்ல முடியுமா ஒருத்தர் கூட எங்கேயுமே வாய் திறக்க மாட்டாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை இதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சொல்லணும் வன்னியர்களுக்கான கட்சியா மட்டும்தான் பாமக இருக்கிறதா ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வை வந்து உங்களை மாதிரி இருக்கிற ஊடகங்கள் சில எதிர்கட்சியா இருக்கிற பல கட்சிகள் சில இதை தொடர்ந்து கட்டமைச்சுட்டு வராங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நீங்களே சொன்னீங்க எனக்கே தெரியும் பாட்டியல் மக்கள் கட்சியில பொதுச் செயலாளர் வந்து வடிவல் ராவண இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பாட்டாள மக்கள் கட்சியின் பொருளாளராக வேற மிகப்பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்றாங்க பாட்டல் மக்கள் கட்சியில இருக்கிற அமைச்சர்களே வேற வேற அமைச்சர்கள் மத்தியில் இருந்திருக்காங்க பட்டல் மகள் கட்சியில மொத்தம் அஞ்சு அமைச்சர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல மாட்டேன் அதுக்கு எதுக்காக சொல்றேன்னா மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது கிடையாது அது தொடர்ந்து வேண்டும் என்று ஒண்ணு இல்ல எந்த ஒரு கட்சி ஒரு ஆரோக்கியமான மாற்று அரசை முன்னேற்றத்துக்கு தேவையான அரசியலை தமிழ் மக்களுக்கு தேவையான அரசியல் கொண்டு வரமோ அந்த கட்சியின் மேலே தேவையில்லாத பொய் பரப்புகளை அந்த க கட்சியின் மேலே அவதூறுகளை அந்த கட்சி வந்து வந்து இன்னமும் வந்து த ஆளை தகுதியே இல்லாத கட்சி மாதிரியும் அது ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள குறித்து பார்க்கறது ஒரு அரசியல் அந்த அரசியலையும் மீண்டு நாங்கள் வருவோம் அந்த அரசியல் யார் பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே அதிகாரத்தில் உட்காந்துட்டு உண்டு கொடுத்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்க அதை பண்ணுவாங்க அதை எதிர்த்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் பல மேடைகளில் உங்களை மாதிரி ஊடகங்கள வாய்ப்பு ஒரு வாய்ப்பாக கூட நாங்கள் சொல்கிறோம் பட் இது வந்து எத்தனை தடவை சொன்னாலுமே அந்த திருப்பி வேணும்னு என்ன பண்ணுவாங்க உங்களை மாதிரி இருக்காங்க என்ன பண்ணுவோம் டக்குன்னு வந்து கேள்வி கேட்பாங்க என்ப்பா போன தடவை தான் சொன்னேன் அப்போ நீ உங்களுக்கு புரியலையா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னோமே அப்போ உங்களுக்கு புரியலையா இல்லை அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமாக மருத்துவ ஐயா அவர்கள் எல்லா இடத்தையும் சொல்லியிருக்காங்களே அப்போ புரியலையா திருப்பி திருப்பி இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் என்ன அந்த கேள்வி என்ன ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி எப்பயுமே வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஒரு பாவப்படுறதா என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல அப்படிதான் அந்த கேள்வி திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிடுங்க உங்கள் கட்சியின் மிகப்பெரிய ஒரு போர்வாளாக இருந்தவர் திரு காடுவெட்டி குரு அவருடைய குடும்பம் அவங்க அவங்க வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு எதிர் முகாமில் இருக்காங்க எதிர் எதிர்புறுத்தல் நின்றுக்கிட்டு பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஏன் அவங்கள அரவணைச்சு போக முடியல இல்லை அவங்க ஏன் அரவணைச்சு வரமாட்டேன்றாங்க இல்லையே அப்படி ஒன்றும் இல்லை நல்லா நியாயம் வச்சுக்கோங்க மாவீரர் குரு அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய போராளி மிகப்பெரிய இந்த சமுதாயத்திற்காக சிறை சென்றவர் மிகப்பெரிய போராட்டங்களை வழிநடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய என்ன சொல்கிறது கட்டளைகளுக்கு இறுதி நடந்தவர் இப்போ உங்களுக்கே இருக்காங்க உங்கள் குழந்தையே இருக்குது ஒரு திசை மாதிரி போகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வழி நடத்தி கூப்பிட்டு வரீங்க அதை தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பண்ணுறாங்க வேறு எதுவும் பண்ணல உங்களுக்கு விவரம் தெரியாமல் நாட்டு நடப்பு தெரியாமல் சூழ்ச்சிகள் தெரியாமல் இருக்கிற இந்த என்ன சொல்கிறது சுற்றி இருக்கிற ஆபத்துகள் தெரியாமல் சில பேர் போகும்போது அதை சரி பண்ணி அதை கொண்டு வரது மருத்துவ ஐயாவுடைய கடமை அதை மருத்துவ ஐயா கண்டிப்பாக செஞ்சிட்ருக்கேன் எஸ் நன்றி திரு வினோபா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி மிக்க நன்றி 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 நன்றிகளை மீண்டும் ஒரு கொடிபறக்கின் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்